வணக்கம், சென்னை கோச்சிங் சென்டர் நாகர்கோவிலிருந்து பேசுகிறோம். இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக போன வீடியோவில் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி பற்றி பார்த்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூவேஷன் இருக்குது. என்ன பண்ணுங்கள் அப்படின்னா லிசனாக கேர் பண்ணுங்கள். ஓகே, சாரி, ரொம்ப கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம், நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இந்தியன் எக்கானமியுடைய தன்மை என்ன, எக்கானமி ஒரு நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம், மணினா என்ன, பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். பொருளாதாரத்தினுடைய இம்பார்ட்டன்ட் என்ன, ஒவ்வொரு நாடும் ஏன் பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தோம். அப்படி தானே? ஆமாம். இப்போ இன்னை அதில் நம்ம முக்கியமான ஒரு வேர்டு என்னது, நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிற ஒரு வேர்டை பார்த்தோம். ஸோ நேஷ்னல் இன்கம்னா என்ன, ஒரு நாட்டினுடைய வருவாய், ஒரு நாட்டினுடைய வருவாயை கேல்குலேட் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் என்னது, ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதனுடைய மீனிங் என்ன, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஒரு நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய இறுதி நிலை பண்டம் மற்றும் சேவை. ஓகே, ஃபினான்ஷியல் இயர், ஒரு நிதியாண்டில் அது உற்பத்தி ஆகணும், வித்தின் ஏ கண்ட்ரி, ஒரு நாட்டுக்குள்ளே அது உற்பத்தி, ஒரு நாட்டுக்குள்ளே அது ப்ரொடியூஸ் ஆகணும். அப்போ என்ன, ஒரு நாட்டுக்குள்ளே அந்த நாட்டினுடைய ஒரு நிதியாண்டில் உருவாகக்கூடிய இறுதிநிலை நுகர்வு பண்டங்கள் மட்டும் சேவையை தான் என்ன சொல்லுவாங்க, ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? அப்போது இங்கே ஜிடிபி அப்படிங்கிற கேல்குலேஷன் எதை மீன் பண்ணுது அப்படின்னா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற வேர்டை சொல்லுது. நான் சொன்ன மாதிரி ஜிடிஎஸ், கிராஸ் டொமஸ்டிக் சேல்ஸ் பற்றி என்ன பண்ணலை, அது சொல்லவே இல்லை. ஓகேயா? ஓகே, அடுத்து ஒரு வேர்டு பார்த்தா என்டிபி, நேஷ்னல், சரி, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அப்போ நெட்டுக்கும் கிராஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், நெட்டும் கிராஸ்னாலே மொத்தம் தான், ஆனால் சம் டிப்ரிசியேஷன் இருக்குது. ஸோ இங்கே இருந்து இங்கே நெட் அப்படின்னு சொல்லும்போது ஓவராலாக எல்லா கழிவுகளையும் கழித்து வரக்கூடிய மொத்தம், கிராஸ்னால் எல்லாத்தையுமே சேர்த்து இருக்கக்கூடியது அது. அப்போ இங்கே என்ன கழிக்கப்படுது, டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன் என்னது அப்படின்னா தேய்மானம்னு சொல்லுவாங்க, மெயின்டெனன்ஸ் செலவுகள் அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு போன வீடியோவில் இருக்குது, யாருக்கா டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்பி, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். இது என்ன, ஜிடிபி ஜிஎன்பி பார்த்தோம், டொமஸ்டிக் நேஷ்னல், டொமஸ்டிக்னால் ஃபாரின் கம்பெனி இன்க்ளூட் ஆகும், நேஷ்னலாக ஃபாரின் கம்பெனி இன்க்ளூட் ஆகாது. புரிஞ்சா? ஸோ அதனோட மத நெட் எக்ஸ்போர்ட்னு ஒரு விஷயங்கள் பார்த்தோம். இன்வர்ட் ரெமிட்டன்ஸ்னால் என்ன, அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ்னால் பார்த்தோம். இன்வர்ட் ரெமிட்டன்ஸ்னால் இந்தியாவில், இந்தியாவில் இருக்கக்கூடிய டாடா கம்பெனி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹார்லி டேவிட்சன் கம்பெனி தன்னுடைய ஒரு ஆனுவல் ப்ராஃபிட்டை அமெரிக்காவுக்கு கொண்டு போகுது அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு இன்வர்ட் ரெமிட்டன்ஸ், நமக்கு அது அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ், ஏன்னா நமக்கு வெளியே போகுது அங்கே சேருது. அதேமாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாடா கம்பெனி அவங்களுடைய மொத்த ஆனுவல் ப்ராஃபிட்டை இந்தியாவுக்கு கொண்டு வருது அப்படின்னா அமெரிக்காவுக்கு இருக்கிற அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ், நமக்கு அது இன்வர்ட் ரெமிட்டன்ஸ். புரிஞ்சா? இதில் பேலன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற முக்கியமான ஒரு டாபிக் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜிடிபி கேல்குலேஷனில் என்ன என்ன எரர் இருக்குது. ஜிடிபி கேல்குலேஷனில் முக்கியமான ஒரு எரர் என்ன, இன்டர்மீடியேட்டரி குட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்மீடியேட்டரி குட்ஸாக இடைநிலை நுகர், இடைநிலை பண்டங்கள்னால ஜிடிபியில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன இடைநிலை பண்டங்கள், இப்போது ஒரு கார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மாருதி சுசுகி கம்பெனி கார் எடுத்துக்கோங்க. இந்த கார்னுடைய டயர், டயர் அப்படிங்கிறது எம்ஆர்எஃப் கம்பெனியோ சிஎட் கம்பெனியோ வாட் எவர், ஏதோ ஒரு கம்பெனி உற்பத்தி பண்ணுது இந்த அந்த கம்பெனியிலேருந்து இந்த கார் அந்த டயரை வாங்கும்போது அந்த கம்பெனிக்கு அந்த டயர் அப்படிங்கிறது ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அப்போ அது ஜிடிபியில் கால்குலேட் பண்ணப்பட்டுருது. இந்த ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இந்த காரில் சேர்க்கப்படும் போது இந்த காருக்கு இன்டர்மீடியேட்டரி குட்ஸ். அப்போ இது இங்கே என்ன நடக்குது, ஒரே குட்ஸ் ஒரு கம்பெனிக்கு ஃபைனலாகவும் இன்னொரு கம்பெனிக்கு இன்டர்மீடியேட்டராகவும் இருக்கும்போது இங்கே ஜிடிபி கால்குலேஷனில் ஒரே பொருள் இரண்டு தடவை கூட்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இது ஒரு எரர். ஸோ அடுத்த என்ன எரர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் சேல் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் செகண்ட் ஹேண்ட் சேல் ஐட்டத்தில் சேர்க்கக்கூடாது அப்படின்னா இங்கே ஜிடிபி அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன், செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் ஐட்டம் அப்படிங்கிறது ஆல்ரெடி ப்ரொடக்ஷனான ஒரு கார் ஒருத்தர்கிட்ட விற்கப்படுதே தவிர, 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கின கார் 2 லட்ச ரூபாய்க்கு விற்கப்படுதே தவிர அங்கே உற்பத்தி செய்யப்படலை. நம்மளுடைய எக்கானமியுடைய நம்மளுடைய நேஷ்னல் இன்கம் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி வருதே தவிர எதை பேஸ் பண்ணி இல்லை, சேல்ஸை பேஸ் பண்ணி கிடையாது. அப்போ அங்கே எந்த ஒரு பொருளுமே என்ன பண்ணப்படலை, உற்பத்தி பண்ணப்படலை. ஸோ அதனால் அது வராது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேறு என்ன இருக்கும் அப்படின்னா கிஃப்ட். சிலவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா சில பொருட்களை வந்து இதான் இனாமா கொடுப்பாங்க, இனாமா கொடுக்கும்போது அந்த பொருட்கள் இதில் சேராது. புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ்.
அது என்ன ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது ஜிடிபி அப்படிங்கிறது மார்க்கெட் வேல்யூவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஜிடிபி எப்படி மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஃபார்முலா இருக்குது, ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் ப்ளஸ் டாக்ஸஸ் மைனஸ் சப்சிடி. இது என்ன பிளான், ஜிடிபி காரணி செலவில் ஜிடிபி சந்தை விலையில் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஜிடிபி காரணி செலவு ப்ளஸ் வரிகள் மைனஸ் சப்சிடி, சப்சிடி மானியங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இங்கே டேக்ஸ் சேர்க்கப்படுது, ஏன் இங்கே சப்சிடிஸ் வருது, முதல்ல சப்சிடினா என்ன, டேக்ஸ்னா என்ன, ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, ஃபேக்டர் காஸ்ட்னா ஃபேக்டர்னாலே ஒரு காரணி. இப்போ ஒரு கார் எடுத்துக்கோங்க, ஒரு கார் வந்து இப்போ ஒரு மொபைல் எடுத்துக்கோங்க, ஒரு மொபைல் வந்து ஒரு மார்க்கெட்டில் செல் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த ஃபேக்டர் காஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு மொபைலை உற்பத்தி பண்ணுறதுக்கான பில்டிங், பில்டிங்னா என்னது அந்த கம்பெனி, அதுக்கு என்ன பண்ணலாம், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோ இல்லைன்னா சம் ரெண்டோ கொடுக்கலாமா இல்லையா. ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட், லோன் வாங்கியிருப்பீங்க அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட். லேபர், ஒரு ஃபோனை உற்பத்தி பண்ணும்போது அந்த ஃபோனுக்கு நம்ம ரா மெட்டீரியல் வாங்கியிருப்போம், அந்த ஃபோனுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுறோம், அந்த பில்டிங் இருக்கக்கூடிய இடத்துக்கு டேக்ஸ் பே பண்ணியிருப்போம், அந்த பில்டிங்கை வந்து சப்போஸ் ரெண்ட் வாடகைக்கு வாங்கியிருந்தால் ரெண்டு பே பண்ணியிருப்போம், அங்கே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறோம். இது எல்லாம் தான் அந்த ஃபோனுடைய, ஒரு ஃபோன் வந்து 8000 ரூபா இல்லை 10000 ரூபா விற்கப்படுது அப்படின்னா இத்தனை விலைகளையும் சேர்த்து அந்த ஃபோனில் அந்த விலையை வச்சுருப்பாங்க, புரிஞ்சா. இது ஃபேக்டர் காஸ்ட். ஃபேக்டர் காஸ்ட்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு அந்த உற்பத்தி காரணிகளுக்கு ஆகக்கூடிய செலவுகள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபேக்டர் காஸ்ட். ரெண்டாவது டேக்ஸ்னா என்ன, டேக்ஸை பொறுத்தவரை நமக்கு ரெண்டு விதமான டேக்ஸ் இருக்குது, ஒன்று டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டோம், எல்லாருக்குமே இது வந்து இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ். இங்கே டைரக்ட் டேக்ஸ் வராது, மார்க்கெட்டுன்னு வந்துட்டாலே மோஸ்ட்லி அது இன்டைரக்ட் டேக்ஸ் தான். நமக்கு இப்போ இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்குது. எல்லோரும் டேக்ஸ் பே பண்ணுறீங்களா இல்லை, இல்லை ஓகே, இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாருமே பே பண்ணி தான் ஆகணும், ஏதோ ஒரு வழியில் பண்ணுவேங்க. ஓகே, அடுத்து சப்சிடி. சப்சிடினா மானியம். மானியம்னா என்னது, உழவர்களுக்கான மானியம், கடனுக்கான மானியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே, இப்போ 100000 ரூபா நீங்கள் பேங்க்கில் போய் லோன் வாங்குறீங்க அப்படின்னா 25% வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிடும். அப்படின்னா என்னதுன்னா, 100000 ரூபா நீங்கள் லோன் வாங்கினா 75000 ரூபா பே பண்ணால் போதும், 25000 ரூபா கவர்மெண்ட் பே பண்ணிடுவாங்க. இதுதான் 25% மானியம் ஆஃப் 1 லேக் ஃபார் எஜுகேஷன் லோன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இப்போது சப்சிடி அப்படிங்கிறது மார்க்கெட் சப்சிடி அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லுது, ஒரு இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்க, இப்போ பெண்களுக்கு ரீசெண்டாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அம்மா ஸ்கூட்டி அப்படின்னு சொல்லிட்டு மானியம் கொடுத்தாங்க, அப்படி தானே. இந்த மானியம் அப்படிங்கிறது ஏன், மானியம் அப்படிங்கிறது கொடுக்கும்போது அதை கவர்மெண்ட் பே பண்ணிடுவாங்க, அதுதான். அப்போ எங்கே ஏன் இது டேக்ஸ் ஆட் பண்ணப்படுது, சப்சிடி ஏன் கழிக்கப்படுது, அதை பார்க்கணுமா இல்லையா, வாங்க பார்ப்போம் என்னதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட். ஓகே, இவ்வளோ காரணி செலவு ஆகிருக்கு, சரி ரைட். டேக்ஸ், டேக்ஸ் ஏன் ஆட் பண்ணுறோம், ஏன்னா அந்த டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடக்ஷனாகி வெளியே வரும்போது டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். இந்த டேக்ஸ் வந்து இப்போ ஜிஎஸ்டினால் கன்சூமர்ஸ் மேலே வருது, ப்ளஸ் டேக்ஸ் மைனஸ் சப்சிடி. ஏன் மைனஸ் சப்சிடி அப்படின்னா, அந்த டேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ சப்சிடி போடுவாங்களோ அந்த சப்சிடியை கழிச்சிட்டு தந்துடுவாங்க. இப்போ 5 லட்சரூபா ஒரு கார் அப்படின்னா அதுக்கு 2 லட்சரூபா டேக்ஸ் விழுது அப்படிங்கிறது ஃபேக்டர் காஸ்ட் ப்ளஸ் டேக்ஸ். 7 லட்சரூபா ஒரு கார் வந்துடுது, சப்சிடி 5 லட்சரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் காருக்கு 2 லட்சரூபா மட்டும் பே பண்ணால் போதும், கவர்மெண்ட் அந்த 5 லட்சரூபா கொடுத்துருவாங்க, புரியுதா. இதுதான் என்ன அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸை பொறுத்த வரையும் கவர்மெண்ட்டுடைய சப்வென்ஷன் ஆர் சப்சிடி வந்து என்ன ஆகுது அப்படின்னா கழிக்கப்படுது, டேக்ஸஸ் ஆட் பண்ணப்படுது. ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிளில் இருக்கும், நீங்களே போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ஆர்ஐ, அது யார் என்ஆர்ஐ, நான் ரெசிடென்சியல் இந்தியன். கேட்டு பார்த்தீங்க, எங்கள் அப்பா வெளிநாட்டில் இருக்காரு, என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன என்ஆர்ஐ, அதாவது ஒருத்தர் இந்தியாவிலேருந்து வெளியே போகிறாருனாலே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இமிக்ரேஷன் வாங்குவார். அவர் எந்த நாட்டுக்கு போகிறாரோ அந்த நாட்டுக்கு இமிக்ரேஷன் கொடுப்பார். அப்போ இந்தியாவிலேருந்து வெளியே போகிறவருக்கு பற்றி இமிக்ரெண்ட், எந்த நாட்டுக்குள்ளே அவர் போகிறாரோ அவருக்கு அங்கே கொடுக்கக்கூடிய அடையாளம் என்ன அப்படின்னா இமிக்ரெண்ட். ஸோ நம் அவர் என்ன தான் இருந்தாலும் இந்தியன் சிட்டிசன். ஸோ இவங்களுக்கு ஆக்சுவலாக இவங்கெல்லாம் யார் அப்படின்னா என்ஆர்ஐ, நான் ரெசிடென்சியல். ஒருத்தர் இந்தியாவிலேருந்து வெளியே போகிறாரு 180 நாட்கள், அதாவது 6 மாதம் அவர் இந்தியாவுக்கே வரலை அப்படின்னா அவரை என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரெசிடென்சியல் இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க, புரிஞ்சா. அதுக்காக இப்போ நீங்கள் ஒரு 4 நாள் போயிட்டு, ஒரு 5 நாள் சிங்கப்பூர் டூர் போயிட்டு வரீங்க, நீங்கள் ரெசிடென்சி இல்லை கிடையாது, டூர் போயிட்டு வரீங்க அவ்வளோதான். நீங்கள் இதே சிங்கப்பூரில் இருந்துட்டீங்க 8 மாதம் இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் கன்சிடர் அஸ் ஏ நான் ரெசிடென்சியல் இந்தியன். ஓகே, இட்ஸ் அ பேசிக் க்ரைட்டீரியா ஃபார் நான் ரெசிடென்சியல் இந்தியன் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. சிட்டிசன்னா யார், ஒரு
அதாவது ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அந்த நாட்டினுடைய குடிமகனாக இருப்பாங்க தெரியுமா, அவங்கள சிட்டிசன் சொல்லலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிறது யார், இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிறத இந்தியாவில் இருக்க எல்லா குடிமக்களையும் இந்திய சிட்டிசன் சொல்ல முடியாது, ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. ஆனால் கான்ஸ்டியூஷன் ரூல் பிரகாரம் சிட்டிசன்ஷிப்பை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா குடியுரிமை வாங்கினவங்களை குடிமக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அஞ்சு விதமான குடியுரிமைகள் இருக்குது. ஒன்று பார்த்துக்கிட்டேங்க அப்படின்னா பை பர்த், பர்த் மூலமாக. இது எல்லாமே எப்போ அப்படின்னா 1950 January 26 அப்புறம் வருது. அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு வேறு விதமாக குடியுரிமை கொடுக்குறாங்க. பை பர்த் பிறப்பின் மூலமாக, பை டெசன்ட் வழித்தோன்றல்கள் மூலமாக அல்லது வம்சாவளியினர் மூலமாக, பை நேச்சுரலைசேஷன் இயல்புரிமை மூலமாக, பை ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணுறதல் மூலமாக, பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி இது பகுதிகளை இணைத்தல் மூலமாக, இது மூலமாக பெர்த் மூலமாகலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குடியுரிமை பெறலாம். அது என்ன பிறப்பின் மூலமாக, பிறந்த எல்லாத்துக்கும் இங்கே குடியுரிமை உண்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜாண்டி ரோட்ஸ் உடைய குழந்தை மும்பையில் பிறந்துச்சு, கிரிக்கெட் வீரர் ஜாண்டி ரோட்ஸ். அவருக்கு அவர் இந்தியான்னு பேர் வச்சார், உடனே அவருக்கு என்ன இந்தியன் சிட்டிசன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டாங்களா, கிடையாது. அப்போ அவங்க அப்பா அம்மாவோட ஐடென்டிட்டி பிரகாரம் அவங்க இந்தியாவில் பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிற விதத்தை பிறப்பு மூலமாக கொடுப்போம். இப்போ நீங்கள் நம்ம மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே பிறப்பின் மூலமாக வாங்கியிருப்போம், காரணம் நம்ம அப்பாவோ அம்மாவோ இல்லைன்னா ரெண்டு பேருமே யாராக இருப்பாங்க, இந்தியன் சிட்டிசனாக இருப்பாங்க. அப்போ அது அப்போ வம்சாவளியினர் அல்லது வழித்தோன்ற டெசன்ட் அப்படின்னா அப்பா அம்மா இங்கே தான் இருந்திருப்பாங்க. சப்போஸ் ஏதோ ஒரு வேலைக்காக வெளிநாட்டு போயிருந்தாங்க, அங்கே அவங்களுக்கு குழந்தை பிறந்துட்டு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எம்பாசி மூலமாக நமக்கு இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி வம்சாவளியினர் அப்படிங்கிற விஷயம் மூலமாக இந்தியன் சிட்டிசனை வாங்கிடுவாங்க. அப்போ இயல்புரிமைனா என்னது, எந்த ஒரு ஒரு வெளிநாட்டினர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரினராக இருப்பார் இல்லை எந்த நாட்டுக்குமே சம்மந்தம் இல்லாமல் இருப்பார், அவர் இந்தியன் சிட்டிசனை வாங்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக வாங்கணும், இந்தியாவில் 7 வருஷம் கடைசி இல்லை 12 வருஷம் தங்கியிருக்கணும், 7 வருஷம் இந்தியாவில் ரெசிடென்ஸ் இருக்கணும், கடைசி 1 வருஷம் அல்லது 12 மாதம் அவர் கண்டிப்பாக அவர் இந்தியாவில் இருந்தாகணும். அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு போடுறது மூலமாக இதில் ஒரு விதி, இதில் ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா இதுவும் இயல்புரிமை மூலமாக தான், வெளிநாட்டவர் தான் வாங்குறாங்க, ஆனால் இது மேரேஜ் மூலமாக வாங்குறீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோனியா காந்தி மேடம் ராஜீவ்காந்தியை கல்யாணம் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா இட்டலி சிட்டிசன்ஷிப்பை அவங்க இது பண்ணிக்கிட்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கிட்டாங்க. சரி ஓகே, அடுத்து இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. இப்போ இந்தியா வந்து ஏதோ ஒரு டெரிட்டரி அன்ஆக்குபைட் டெரிட்டரியோ இல்லைனா ஆக்குபைட் டெரிட்டரியோ வந்து இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டெரிட்டரி என்ன ஆகும், இந்தியன் டெரிட்டரியாக மாறும்போது தோ சிட்டிசன்ஸ் ஆர் சேஞ்ச் தர் ஐடென்டிட்டி இன் டு த இந்தியன் சிட்டிசன், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ என்னதுன்னா ஒரு எந்த ஒரு இடமும் அன்ரூலராக இருக்குது, அந்த இடத்த போய் இந்தியா போய் ஆக்குபை பண்ணுது அப்படின்னா அங்கே உள்ள மக்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசனாக மாறிடுவாங்க. இது இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. இவங்க எல்லாருமே இதுதான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது, புரிஞ்சா. அடுத்து நேஷனல் டெரிட்டரின்னா நம்ம நாட்டினுடைய நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் எங்கே எங்கெல்லாம் செயல்படுமோ எல்லா டெரிட்டரியுமே நம்மளுடைய என்னது கான்ஸ்டியூஷனல் டெரிட்டரி, நம்மளுடைய நேஷனல் டெரிட்டரி. அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் கன்னியாகுமரியில் ஒரே மாதிரி தான் இருக்கும், காஷ்மீரில் ஒரே மாதிரி தான் இருக்கும், லட்சத்தீப்பில் ஒரே மாதிரி தான் இருக்கும், அருணாச்சல் பிரதேசத்தில் ஒரே மாதிரி. அப்போ நம்ம கான்ஸ்டியூஷனுடைய கான்ஸ்டியூஷன் எங்கே எங்கெல்லாம் செயல்படுத்த முடியுமோ சுதந்திரமாக அந்தந்த இடம்லாம் இந்தியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எக்கனாமிக் டெரிட்டரினா என்ன, இது எக்கனாமிக் டெரிட்டரி அப்படிங்கிற இந்தியாவுக்கு வெளிப்புறத்தில் இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய டெரிட்டரி தவிர்த்து இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய முக்கியமான டெரிட்டரிகள், இந்தியாவுடைய அரசியலமைப்பு எங்கெங்கெல்லாம் செயல்படுதோ அதையும் என்ன சொல்லலாம் எக்கனாமிக் டெரிட்டரின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எம்பசி எம்பசி இருக்குது. இன்னொன்று பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாடா டிசிஎஸ் கம்பெனி சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு பிரான்ச்சை நிறுவியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மொத்த ப்ராஃபிட்டை இந்தியாவுக்கு தானே கொண்டு வராங்க. அப்போது அங்கேருந்து இந்தியாவுக்கு ஏதோ ஒரு எக்கனாமிக் சம்மந்தமான ஒரு விஷயம் கிடைக்குதா இல்லையா, ஸோ அதனால் அது எக்கனாமிக் டெரிட்டரி அப்படின்னு. அதாவது நம்ம நாட்டுடைய கம்பெனி வெளிநாட்டில் இருக்குது, அங்கே உள்ள நம்ம அந்த நாடு அந்த கம்பெனி சம்பாதிக்கக்கூடிய லாபம் இறுதியாக இந்தியாவுக்கு தான் வரும். அப்போது அதை என்ன சொல்கிறாங்க, அது பொருளாதார ரீதியாக அந்த கம்பெனியால் நம்ம நாட்டுக்கு பொருளாதார பயன் இருக்கா இல்லையா, ஸோ அதனால் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்கனாமிக் டெரிட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது என்ன, ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிடிபி டிஃப்ளேட்டர்னால் வேறு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்றுமே கிடையாது, ஜிடிபி குறைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிடிபி குறைப்பான் அப்படிங்கிறது ஃபார்முலா என்ன அப்படின்னா ஜிடிபி அட் கரண்ட் ப்ரைஸ் பை ஜிடிபி அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ். அது என்ன கரண்ட் ப்ரைஸ், அது என்ன கான்ஸ்டன்ட் ப்ரைஸ். கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னா நடப்பு விலை அப்படின்னு சொல்லப்படுது, கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் அப்படின்னா அடிப்படை விலை அப்படின்னு சொல்லுவாங்க, அடிப்படை ஆண்டு விலை அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் ப்ரைஸாக கான்ஸ்டன்ட் இயர் ப்ரைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். கரண்ட் இயர் இன்றைக்கி நம்ம நாட்டில் ஒரு பொருளில் வந்து கரண்டாக எவ்வளோ ப்ரைஸில் இருக்கோ அந்த ப்ரைஸ் வந்து கரண்ட் இயர் ப்ரைஸ். ஒரு கிலோ தக்காளி 50 ரூபா அப்படின்னா இன்றைக்கி கரண்ட் இயர் ப்ரைஸ் 1 கிலோ தக்காளி 50 ரூபா. ஆனால் அதே இது கான்ஸ்டன்ட் இயர் ப்ரைஸ்னால் என்ன, இட்ஸ் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து வாலட்டைலாக இருக்கும், அப்படின்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும்.
அப்போ கரண்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு விதமாக இருக்கும், நாளைக்கு ஒரு விதமாக இருக்கும், ஆனால் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது மாறாது. அதை தான் பேஸ் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது ஏப்ரல் 1 மார்ச் 31 வரைக்கும் இந்த 4 பிரிச்சிருக்காங்க. Q1 ஏப்ரல் மே ஜூன், Q2 ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், Q3 அக்டோபர் நவம்பர் டிசம்பர், Q4 ஜனவரி பிப்ரவரி மார்ச், இப்படி பிரிச்சிருக்காங்க. இப்போ இந்த குவார்ட்டர் எல்லாத்துலேயுமே அந்த குவார்ட்டருடைய எக்கனாமிக் க்ரோத், அதாவது ஜிடிபியை கன்சிடர் பண்ணும்போது ஜிடிபியில் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக வர, எப்போ Q1, Q2, Q3, Q4 எல்லாமே 4-4-4 இருக்கணும், 5-5-5 இருக்கணும், இல்லைனா 4.3 இருக்கணும், எல்லாமே 5.4 இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 3 something மாறுபடும், ஆனால் ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அடிப்படை விலை அப்படின்னு சொல்லி. இந்த அடிப்படை விலை கரண்ட் ப்ரைஸ் விலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதா இல்லையா? அப்போ எதுக்காக இருந்தால் இந்த ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படிங்கிற விஷயம் இந்த கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸை கான்ஸ்டன்ட் ப்ரைஸால் நீங்கள் டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் ஒரே மாதிரி இருந்தால் சரி ஓகே, இப்போ இன்றைக்கி 4 இருக்குது, இதுவே பேஸ் இயரான 2012 2011 இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதே 4 இருந்துச்சோம்னா ஓகே ரெண்டுமே ஈக்குவல். ஆனால் சப்போஸ் அன்றைக்கி நீங்கள் 4 வாங்கியிருக்க கூட இன்றைக்கி 10 இருக்குது அப்படின்னா என்ன இருக்குது இன்க்ரீஸ் அப்படிங்கிற வேறத்தை காட்டுது, புரிஞ்சா? சப்போஸ் இன்றைக்கி 4 வாங்குகிற பொருள் இன்றைக்கி அன்னைக்கு 4 வாங்கின பொருள் இன்றைக்கி 2 இருந்துச்சு, அது குறைஞ்சிருக்கு. அப்போ என்ன ஆகுது, பேஸ் இயர் ஜிடி பேஸ் இயர் கரண்ட் ப்ரைஸில் ஒரு முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ அதனால் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படின்னு, ஜிடிபி குறைப்பான், ஜிடிபி அது குறைச்சி காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, உண்மையை சொல்லப்போனால் நாமினல் ஜிடிபி பை ரியல் ஜிடிபி. நாமினல் ஜிடிபி அப்படின்னா இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய ஜிடிபி, அதுதான் கரண்ட் ப்ரைஸ். ரியல் ஜிடிபி அப்படின்னா பேஸ் இயர் உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. பர்சனல் இன்கம் பார்த்தோம், நேஷனல் இன்கம் மைனஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்பரேட் ப்ராஃபிட் ப்ளஸ் சோசியல் செக்யூரிட்டி ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் பார்த்தோம், ஸோ பிஎஃப் இன்சூரன்ஸ் இது எல்லாமே வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து டிஸ்போசபிள் இன்கம்னா என்னதுன்னு பார்த்தோம், டிஸ்போசபிள் இன்கம்னா என்னது, நேஷனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டேக்ஸ். அதாவது இப்போ என் கையில் 2 லட்சம் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா டேக்ஸ் போக எவ்வளோ வருது அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நேஷனல் இன்கம் பை பாப்புலேஷன், எங்கே பெர் கேபிட்டா வருதோ அங்கே நீங்கள் என்ன பண்ணிட வேண்டியதான், பாப்புலேஷனால் டிவைட் பண்ணிட வேண்டியதான், புரிஞ்சா? இதுதான் என்னதுன்னா ஜிடிபி. இன்னொன்று, ஜிடிபி கால்குலேஷனில் சில முக்கியமான விஷயத்தை நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் செக்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டாரில் நமக்கு இன்றைக்கும் சஸ்டினன்ஸ் ஃபார்மிங் அதிகமாக இருக்குது, அதான் வாழ்வாதார வேளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எந்த இடத்துலையுமே மிகப்பெரிய அளவுக்கு மாஸ் ப்ரொடக்ஷன் நடக்கலை, எல்லா இடத்துலையுமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லேண்ட் டிஸ்இன்டக்ரேஷன் அதிகமாக இருக்குது, லேண்ட் கன்சாலிடேஷன் இல்லை. ஸோ அதனால் நம்மளோட ஓவரால் ப்ரொடக்ஷன் ரேட் ரொம்ப கம்மி தான். அதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா விவசாயிகள் தங்களோட நுகர்வுக்கு போக மிச்சத்தை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. ஸோ அந்த மார்க்கெட் கொண்டு வரக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள் மிகப்பெரிய அளவுக்கு என்னாகுது, டேமேஜ் ஆகும். ஸோ அந்த நுகர்வுக்கு எடுக்கப்படாத விஷயங்கள் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு ப்ரொடக்ஷன் தான், அந்த ப்ரொடக்ஷனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணாதனால அது என்ன ஆக மாட்டேங்குது, ஜிடிபி கால்குலேஷனில் வர மாட்டேன். இன்னொன்று அன்பெய்ட் சர்வீசஸ் இருக்குது, அது அன்பெய்ட் சர்வீசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உமன்ஸ் வந்து வீட்டில் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம எந்த ஒரு பிரதிபலனுமே நம்ம கொடுக்கறதே இல்லை. அதுதான் என்ன அப்படின்னா அன்பெய்ட் சர்வீஸ், அவங்க எந்த அவங்க ஒன்லி என்ன வெல்பீயிங் நலம் அடிப்படையில் தான் அவங்க பண்ணுறாங்க, கன்சர்ன் கருணை அடிப்படையில் அவங்க பண்ணுறாங்களே தவிர வேறு எதுவுமே இல்லை, புரிஞ்சுச்சா? இந்த மாதிரியான சில விஷயங்கள் என்ன பண்ண மாட்டேங்க அப்படின்னா ஜிடிபியில் நம்ம இன்னொன்று பார்த்துக்கிட்டேன்னா இந்தியாவில் ஜிடிபி கால்குலேட் பண்ணுற அளவுக்கு அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் போதுமான அளவு ரிலேஷன்ஷிப் இல்லை. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஹியூமன் எரர் அதிகமாக இருக்குது, ஹியூமன் எரர்னா புள்ளி விவரங்களை எடுக்கிறதுல அதிகமாக இருக்காங்க, நம்மளுடைய அதிகாரிகள் அத்தாரிட்டிஸ் அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்காங்க. இது எல்லாம் இந்தியாவுடைய ஜிடிபியில் ஒரு என்றைக்குமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஜிடிபியில் ஒரு மைனஸ் சம் பாயிண்ட் ப்ளஸ் சம் பாயிண்ட் ப்ளஸ் டூ மைனஸ் டூ அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும், கரெக்டாக எடுத்தாலும் ஏதாவது ஒரு எரர் அங்கே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வாரம் பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாத ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பிலோ, நான் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ அண்ட் தேங்க் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்.